சதுரங்க போட்டியின் பிறப்பிடமான தமிழகத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தப்படுவது நம் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை சாஸ்திரி பவனில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை பிரதமர் தொடங்கி வைத்திருப்பது பெருமைக்குரியது என்று கூறினார். கடந்த மே மாதம் 26 தேதி சென்னை வந்த பிரதமர் நரேந்திர மோடி 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான உட்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்ததை அமைச்சர் நினைவு கூர்ந்தார். வரும் 13 தேதி முதல் 15 தேதி வரை 75வது சுதந்திர தினத்தையொட்டி நாம் அனைவரும் நமது இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஒரு சிறப்பான ஈவெண்ட், முதல் முறையாக இந்தியாவில், குறிப்பாக நம்மளுடைய தமிழகத்தில் 44வது ஃபெடா செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சியை நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு நேற்றைக்கு முதல் காய் நகர்த்தும் அந்த நிகழ்ச்சியை நம்மளுடைய விளையாட்டுத்துறை மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு திரு அனுராக் சிங் தாக்கூர் அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சி, ஒரு உலகளாவிலான நிகழ்ச்சி, ஒரு சர்வதேச தரமான சர்வதேச அளவிலான நிகழ்ச்சி நம்மளுடைய தமிழகத்தில், குறிப்பாக நம்மளுடைய தமிழ் மண்ணில் இந்த ஒரு செஸ் தோன்றிய இடம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பகுதி, நம்மளுடைய பகுதியில் நடைபெறுவது தமிழர்களுக்கு நமக்கெல்லாம் பெருமை. முன்னதாக பத்திரிகை தகவல் அலுவலகத்திற்கு வருகை தந்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகனை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை, சென்னை தொலைக்காட்சி நிலைய செய்திப்பிரிவு இயக்குநர் குருபாபு பலராமன், பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் இயக்குநர் நதீன் தூஃபேல் ஆகியோர் வரவேற்றனா்.